பிக் பாஸ் நிகழ்ச்சி தொடர்ந்து 100 நாள் ஒளிபரப்பாகுமா அப்படிங்கிற சந்தேகம் தான் தற்சமயம் எல்லாருடைய கேள்வியாகவும் இருக்குன்னு சொல்லலாம். இந்த நிலையில் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு 25வது நாள் முடிவிலையும் வாழ்க்காற்றவும் நடத்தப்படுமா. இதன் மூலம் இந்த நிகழ்ச்சியிலிருந்து எலிமினேட் ஆகி வெளியே போனவங்க திரும்பவும் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வர முடியும். இதனால் பரணி, ஸ்ரீ, கஞ்சா கருப்பு இவங்க 3 பேரில் யார் திரும்பவும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வருவாங்க அப்படின்னு பார்த்தா பரணி தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே திரும்பவும் வரணும் அப்படின்னு அதிக அளவிலான மக்கள் எதிர்பார்க்குறாங்க. இந்த நிலையில் கஞ்சா கருப்பு திரும்பவும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வர்றது அப்படிங்கிறது அவ்வளோவா சுவாரஸ்யமாக இருக்காது. மேலும் பிக் பாஸ் வீட்டிலேருந்து போனவங்க தான் திரும்பவும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வரணும்னு இல்லையா, வேறு புதிய பிரபலங்கள் கூட உள்ளே வர வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. அப்படி பார்க்கும்போது சிம்பு, அவரோட அப்பா டி ராஜேந்தர், இப்படி இவங்க 2 பேரில் யார் வேணும்னாலும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வரலாம் அப்படிங்கிற தகவல்கள் தற்சமயம் வெளியாகியிருக்கு. சிம்பு, டி ராஜேந்தர் இவங்க 2 பேரும் விஜய் டிவியில் ஏற்கனவே ஒளிபரப்பான ஒரு நிகழ்ச்சியில் நடுவராக இருந்து நிறையவே சர்ச்சைகளை கிளப்பியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் டிவிக்கு இவங்க 2 பேரும் ரொம்பவே பரிச்சயமானவங்கன்னு கூட சொல்லலாம். இந்த நிலையில் நடிகர் கமலஹாசன் தான் இதை பற்றின அறிவிப்பை வெளியிடுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மேலும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே யார் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் சொல்லுங்கள். கூடவே லைக், ஷேர் இதெல்லாம் பண்ணிவிட்டு ஞாபகமாக நேட்டிவி ஃபார் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.